இப்போ கூட்டு செய்யலாம் வாங்க. ஒரு கிண்ணத்தில் முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயோட கொஞ்சம் சீரகம் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். முருங்கைக்காய் துண்டுகளாக போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது தேங்காய் சீரகம் அரவையை அதில் போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். உப்பு தேவையாக இருந்தால் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போடுறேன். பாருங்கள், தேங்காய் அரைச்சதோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். ஸ்டவ்வில் இன்னொரு வாணலி வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ முருங்கைய பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. இப்போ தாளிச்சாச்சு. நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் இருந்து இறக்கி சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான முருங்கைக்காய் கூட்டு தயார். நீங்கள் இதே மாதிரி